போக முடியாது போல இருக்கே, உள்ளே போக முடியாது போல இருக்கே. வழியே இல்லையடா, பார்த்து வா, செப்பல் போட்டிருக்கல. சில இடம் எவ்வளவு பெரிய காம்பவுண்ட்லாம் குடி தீர்ப்பேன் தெரியுமா, அடைச்சு வச்சிருக்காங்க. போனா போகவே முடியல, எல்லா இடத்துலயும் அடைச்சு வச்சிருக்காங்க. டேரி மேல போக முடியுமா? முடியாதுல. வரதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, எப்படியோ நான் வந்துட்டேன். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இடுப்பு எல்லாம் முடிச்சிருச்சு. ஒரு காலை உள்ள விட்டுரு, அப்படி நல்லா உள்ள வந்துரு. வெளியிடுறா ஓகேவா கால் வச்சுக்கோ. புதுசாக கட்டின மண்டபம் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது, என்னென்னு போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி தான் இருக்குது, இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம், இது ஆஃபீஸ் ரூம் தான். வாங்க நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் எடு போயிடலாம். மொட்டை மாடினால லைட் வச்சு கம்மியாக வச்சுருக்கேன்.
ரபியன் கூட வா. அதெல்லாம் என்னதுரா? அதெல்லாம் என்னது? பில்டிங் தான். அது என்ன பில்டிங்கு? கோலம் பாரு, இவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்தில் வர வேறு லெவல் பில்டிங் இருக்கு. இது என்ன, இது பேப்பரா? சாமி ஃபோட்டோ. ஆ திறக்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதுவும் அபேண்டடாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம கீழே போய்ட்டு நைட் விஷன் ஹேண்டில் பண்ணலாம். பைக் ஷோரூம் தான் நினைக்கிறேன்ல, பைக் ஷோரூம் தான் நினைக்கிறேன். பைக் ஷோரூம் மாதிரி தானே இருக்குது இங்கே, இதில் பார்த்தா கண்டுபிடிச்சலாவா? ஆமாம், பைக் ஷோரூம் தான் நினைக்கிறேன். 2020 வரைக்கும் ஓடிருக்குது வண்டி. சரி, இந்த கம்பெனி பார்த்து வா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த பில்டிங் தான் வந்து இந்த பில்டிங்கோட சென்ட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைக் ஷோரூம் தான் நினைக்கிறேன். ரெண்டு ஃப்ளோருமே கீழே மட்டும் வந்து பேங்க் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இல்லை அது வண்டியோட பேங்க் இன்சூரன்ஸானு தெரில. ஒரு நிமிஷம் அப்படி போய் பார்த்துங்களாம்மா. இந்த ரூம் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன்.
ஜென்ரேட்டர் கம்பெனியும் ஓ இதில் இங்கே ஜென்ரேட்டர் ரூம்னால ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பைக் இன் பைக் கம்பெனி தான் நினைக்கிறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், இந்த ரெட் கலர் பெயிண்ட்டு நம்மளுக்கு வேற ஒரு ஃபீலை தருது, வேற ஒரு ஃபீலை தருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே எதாவது கோஸ்ட்டு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பேரநார்மல் ஆக்டிவிட்டி எதுவுமே நடக்கலை, இந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் எதுவுமே நடக்கலை. ரெண்டு மூணு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நியூட்ரிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான டைம். இங்கே பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபர்னிச்சர் எந்த ஐட்டமும் இல்லை. கையில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே வந்து இந்த நைட் மிஷன் வைக்கிறதுக்கு தான் வந்து ஸ்டேபிளைஸ் வந்து நமக்கு இடம் கிடைக்காது. கையில் வச்சுக்கலாம். நைட் மிஷன் ஆன் ஆயிடுச்சு, அதை ஆஃப் பண்ணிடு, ஆஃப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ரெக்கார்ட் ஆகுது. எல்லா இடத்தோட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வீடு எடுக்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இன்னும் வர்றதுக்குதான் இந்த இடத்துல நம்ம பஸ்ஸெலாம் வந்து இந்த மாதிரி நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கவர் பண்ணிச்சு. மற்றபடி இங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து சவுண்ட் எதுவும் அவ்வளோ கேட்கல. உனக்கு ஏதாச்சும் எப்படி சொல்ல மாதிரி ஃபீல் ஆகல? இல்லை, எதுவும் ஃபீல் ஆகல. யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை இல்லை, கேமரா பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டது நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா
ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும், எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காதனால எப்படி கேட்குறது, ஐடியாவே கிடைக்கிறதுனால எல்லா திங்ஸும் எப்படி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு, ஆனால் உள்ள வரது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் பக்கத்து கோவில் திருவிழாவே நடந்துட்டுருக்கு.